இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 13ல ரெண்டு பேரும் தெரியாம பெட்ல விழுந்ததோ சந்திரன் மாஸ்டர் வந்துடுறான். போச்சு, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன்னு சொல்லிட்டு சிவானி புலம்ப ஆரம்பிச்சிடுறா. இப்போ சந்திரன் பேரரசி டைவர்ஸ் ரெக்வஸ்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சிவானி கோபமா பேசுறா. நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, உங்களுக்கு இப்ப உடம்பு முடியல, அது வர பொறுமையா இருங்கன்னு. அப்படி நான் உங்களுக்கு என்னதான் கொடுமைப்படுத்தின? புதிய சட்டத்துக்காக இப்போ சர்வன்ட் ஒருவேளை கணவன் மனைவி சேர்ந்து கூட்டணி போடுறாங்களோ ஏதோ பிளான் பண்றாங்களோ அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு பேரரசிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. கணவன் மனைவியா? என்ன கணவன் மனைவி? அவர் இறக்குறப்போ என்னோட காதலனா தான் இருந்தாரு, இப்பவும் அப்படிதான் இருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பேரரசி கோபப்படுறாங்க. இத கேட்டுட்டு சர்வன்ட்டுக்கு செம்மைய பயம் வந்துருது. என்னடா சடனா இப்படி கோபப்பட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த சீன்ல சர்வன்ட்டோட அண்ணா சந்திரன் காலில விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. என்னோட அப்பா என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாரு, நான் தான் டைவர்ஸ் பண்ணிட்டேல, இனிமே வீட்டுல எனக்கு இடம் கிடையாது, நான் துறவரம் போகணும் அப்படின்னு என்ன எல்லாருமே கட்டாயப்படுத்துறாங்க, எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. ஓஹோ, இந்த புது சட்டத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? வேகமா இந்த சட்டத்துல கொஞ்சம் திருத்த செய்யணும், லூப் ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டு பேரரசு கிட்ட பேசுறதுக்காக கிளம்புறான் சந்திரன். ஆண்களுக்கான மரியாதைய இன்னும் யாருமே கொடுக்கறது இல்ல. விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு மதிப்பு இன்னும் கம்மியாயிடுச்சு. வீட்டுல வசிக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா இந்த புது சட்டத்தை யாருமே பயன்படுத்த முன் வரவே மாட்டாங்க, எல்லாருமே பயப்படுவாங்க. சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைங்க பேரரசி. ஆண்களும் அவங்க உரிமைக்கு விவாகரத்து பண்ணாலும் அவங்க வீட்லயே அவங்களால சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சட்டத்தை மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்றான். பேரரசியோ சந்திரன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சிரிச்சுட்டே, சரி ஓகே மாத்திடலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த புதிய சட்டத்துக்காக என் பேர்ல போட்ட பெர்ஃபியூம் பேக எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கலாம், புதுசா விவாகரத்து பண்ண அனைத்து பேருக்குமே இதை கொடுக்கலாம் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை பார்த்துட்டு சிரிச்சுட்டே கேக்குறாங்க. அவனும் நீங்க பண்ண எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் இளவரசி அப்படின்னு சொல்றான். உடனே சரி ஓகே கிஃப்ட் பேக் பண்றதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமா சந்திரனை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வெக்கப்படுறாங்க இந்த பேரரசி. எனக்கு என்னமோ ஒண்ணுமே புரியல, சரியில்லாத மாதிரி இருக்கு. இங்க சிவானி செம்மையா தூங்கிட்டு இருக்கா. இப்ப பனிப்பெண் வேகமா ஓடி வந்து சந்திரன் பேரரசிய பார்க்க போனாங்க, இன்னும் வரவே இல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு பனிப்பெண் சொல்றா. இத கேட்டுட்டு சிவானிக்கு டென்ஷன் ஆயிடுது. ஒருவேளை டிவோர்ஸ் விஷயமா தான் போயிருக்காங்களோ அப்படின்னு சரியான டென்ஷன்ல டோம்னு பெட் மேல விழுந்துறா. இங்க சுருக்கு பையில அந்த வாசனை பொடிய போட்டுட்டு இருக்கான் சந்திரன். அப்போ பேரரசி பக்கத்துல வந்து உட்காடுறாங்க, அந்த பவுடர் எடுத்துட்டு உள்ள போடுறாங்க பேசிக்கிட்டே. சுருக்கு பைய மூடுற மாதிரி சந்திரன் கையை தொட வராங்க. இப்போவே டக்குன்னு பயந்துட்டு கையை விட்டுறான். இத பாத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க
பேரரசி. இது எல்லாத்தையுமே சர்வன் கவனிச்சுட்டே இருக்கான். லாட்டின் பெஸ்டிவல் அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேரரசி கேக்குறாங்க. லாட்டின் பெஸ்டிவலா? எனக்கு ஞாபகம் மறதி வரதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன் இது. ஒருவேளை எனக்கும் பேரரசிக்கும் முன்னாடி பழக்கம் இருந்திருக்குமோ, ஞாபகம் மறதியில நான் மறந்துட்டேனோ அப்படின்னு சந்திரன் யோசிக்கிறான். இவங்க பேசுறதெல்லாம் ஒரு காதலன்ட்ட பேசுற தோரணையிலே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரனுக்கு சரியான டென்ஷன் ஆகுது, பயம் அதிகமாகுது, முழிச்சுட்டே இருக்கான். இப்ப பக்கத்துல இருக்க ஒரு பேப்பர்ல டைவர்ஸ் லெட்டரை பேரரசி எழுத சொல்றாங்க. சந்திரனும் எழுதுறான். இங்க சிவானி சந்திரனுக்காக வாசலையே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா வரவே இல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருப்பா. இப்ப கரெக்டா சந்திரனும் வந்துடுறான். பின்னாடி பேரரசியோட சர்வன்ட்டும் வந்துடுறாரு. சந்திரனுக்கு நிறைய பொற்காசுகள், வெள்ளி காசுகள், டிரெஸ் சொல்லிட்டு நிறையவே கொண்டு வந்திருக்கான். இது எல்லாமே பேரரசி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் கடைசியா சந்திரன் கைப்பட எழுதின அந்த டைவர்ஸ் பேப்பரை சிவானி கிட்ட சர்வன்ட் பேரரசி கொடுத்தாங்கன்னு கொடுக்கறான். இதுல சந்திரனோட ஹேண்ட்ரைட்டிங் பார்த்துட்டு சிவானிக்கு சரியான டென்ஷன் ஆகுது. அவ்வளவு கோபப்படுறா. சம்ம டென்ஷன்ல உங்களுக்கு டைவர்ஸ் தானே வேணும், தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறா. அப்போ அவ கையை பிடிச்சி எடுத்துட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்றான். அவ கோபத்துல தேவையில்ல அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு வேகமா போறா. ரூமுக்கு போயிட்டு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு பனிப்பெண் கிட்ட கொடுத்து அனுப்புறா. பனிப்பெண்ணும் சந்திரன் கிட்ட வந்து கொடுக்கறா. சந்திரன் அதை பார்த்துட்டு செம்மையா ஃபீல் பண்றான். இந்த டைம் சர்வன்ட் வந்து, என் அண்ணனுக்காக நீங்க பேரரசி கிட்ட டைவர்ஸ் விஷயமா பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் அண்ணாவும் சந்தோஷமா இருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு பனிப்பெண்ணுக்கு இப்பதான் புரியுது, அடடா சந்திரனை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, பேரரசியும் தப்பா நினைச்சிட்டாங்களே, இந்த விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்னு சந்திரன் கிட்ட கொடுத்த அந்த டிவோர்ஸ் பேப்பரை வேகமா புடுங்கிறதுக்காக போவா. அப்போ சந்திரன், வேணாம் இது என் கிட்டே இருக்கட்டும், எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு கொடுக்கவே மாட்டான். பனிப்பெண்ணும் அழுதுட்டே சந்திரன் கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா. டைவர்ஸ் எழுதுனது உங்களுக்கு கிடையாது, நம்ம சந்திரனோட சர்வன்ட் இருக்கான்ல அவனோட அண்ணனுக்காக தான் பேரரசி கிட்ட கூட போய் பேச போயிருப்பாங்க, ஆனா நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சிவானி கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்றா. ஐயோ போச்சா, அந்த பேப்பர்ல மட்டும் அவர் சைன் பண்ணிட்டாருனா அவ்வளவுதான், நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு மெதுவா சந்திரன் ரூமுக்கு போய் அந்த பேப்பரை தேடி பார்த்துட்டு இருக்கா. இப்போ சந்திரனும் கரெக்டா வந்துடுறா, வசமா மாட்டிக்கிறா. சந்திரனானா எதுவுமே பேசாம ஒரே ஒரு புக்கை மட்டும் எடுத்துட்டு கலையை பாக்குறதுக்காக போயிடுவான். இவளுக்கு சரியான டென்ஷன், நம்ம கிட்ட நம்மள பாத்துட்டு ஒன்னு கூட பேசாம போடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸ் ஏதோ எடுத்து தூக்கி போட்டுட்டு டென்ஷன்ல நின்னுட்டு இருப்பா சிவானி. இங்க கலை, நீ உன் பிளான்ல வெற்றி அடைஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்க, சீக்கிரம் வீட்டை விட்டு போக போற. இது நான் சிறுக சிறுக சேர்த்த பணம், இது உனக்காக தான் நான் தரேன். இதுல நகை கூட இருக்கு, நீ பத்திரமா வச்சுக்கோ. நீ வெளியே போனக்கு அப்புறம் கண்டிப்பா கஷ்டப்படுவ, இது உனக்கு உதவும், நீ கஷ்டப்படக்கூடாது, வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் சின்ன சின்னதா சேர்த்து வச்ச அவனோட பாக்கெட் மணியை கொடுக்கறான் சந்திரனுக்காக. சந்திரனும் கலையை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நம்ம அண்ணன் இவ்வளவு பாசமா இருக்காங்க, நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோ அப்படின்னு யோசிக்கிறான் சந்திரன். அதுக்கப்புறம் சிவானி அழுதது, கோபப்பட்டு பேசினது, டிவோர்ஸ் தரேன்னு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நான் மத்த கணவர் மாதிரி அவள்கிட்ட பாச காட்டினதே கிடையாது, ஒரு காஃபி கூட போட்டு கொடுத்தது கிடையாது, பாசமா நாலு வார்த்தை பேசினதும் இல்ல. அப்படி இருக்கப்ப கூட அவ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே, இப்படி பாசம் காட்டுறா, என் மேல காதலா இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பத்தி நினைச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல சிவானி சந்திரன் நம்மள பாக்க வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பா. கரெக்டா சந்திரன் வர சவுண்ட் கேட்கவும் சந்திரன் தான் வராரு போலன்னு சொல்லிட்டு வேகமா பெட்ல படுத்துட்டு தூங்குற மாதிரி நடிப்பா. இப்போ சந்திரன் சிவானிக்காக காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். இளவரசி இளவரசின்னு எழுப்புறான். ஆனா அவ தூக்கத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறா, எந்திரிக்கவே மாட்டா. நீங்க இப்படி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா காஃபி ஆறி போயிடும், அப்புறம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். என்ன காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிச்சு பாக்குறா. சந்திரன் இவளுக்காக காஃபி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். என்னடா இது, மேஜிக் மாதிரி இருக்கே, காஃபி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கிறா. ஒருவேளை டிவோர்ஸ்க்காக நம்ம கிட்ட நடிக்கிறாரோ அப்படின்னு சிவானி சந்திரனையே பார்த்துட்டு திருட்டு மொழி முழிச்சுட்டே இருப்பா. நீங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மெதுவா கேக்குறா. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றான் சந்திரன். என்ன திடீர் மாற்றம் அப்படின்னு புலம்பிட்டே அந்த காஃபியையும் வாங்கி குடிச்சிருவா. அப்புறம் சிவானிக்கு ரொம்ப ஷோல்டர் வலிக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சிங் பேக் வச்சுட்டு அதைத்தான் சந்திரன் சொல்லிட்டு அவ மேல இருக்க கோவத்துல குத்திக்கிட்டே இருந்திருப்பா. அதனால அவளுக்கு ஷோல்டர் கையெல்லாம் ரொம்பவே பெயினா இருக்கும். என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேப்பா. சந்திரனும் அவ கையை பிடிச்சிட்டு அமைக்கிட்டே இருப்பான், நல்ல மசாஜ் கொடுத்துட்டே இருப்பான். இப்படியே பண்ணிட்டே சிவானி முகத்தையே பார்த்துட்டே இருக்கான். ஆஹா, சந்திரன் மாஸ்டர் சரியில்லையே. அப்படியே சிவானியை பார்த்துட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். கொஞ்ச நாள் எனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, ஆனா உன் பாசம் மட்டும் உண்மைன்னு நான் புரிஞ்சு
வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஏன் என்னை விட்டு போக பாத்தீங்க, நான் பக்கத்துல வரப்ப என்ன விலகி விலகி போனீங்களே அப்படின்னு சிவானி கேக்குறா. போன டைமே இம்பீரியல் டோக்கன் எடுக்கிறதுக்காக என்னால உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்த வச்சுட்டேன், என்னால உனக்கு எப்பவுமே ஆபத்து தான், எப்பவுமே கஷ்டம் தான், என்னமோ தெரியல இது மாதிரி ஒரு உணர்வை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, அப்படி வானத்துல பறக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றான். சிவானி அப்படியே சந்திரன் கைய முத்தம் கொடுத்துட்டு அவன் பேசுறதைய ரசிச்சு பாத்துட்டே இருக்கா. இப்படியே பேசிட்டே சந்திரன் திரும்ப சிவானிய கிஸ் பண்ணிடுறான். ஞாபகம் இருக்கட்டும், இப்ப இருக்கிறது நம்ம இளவரசர் சந்திரன் இல்ல, சந்திரன் மாஸ்டர் தான். சந்திரன் மாஸ்டருக்குமே சிவானி மேல காதல் வந்துருச்சு. இப்படியே திரும்ப பேசிட்டே அவனோட காதல அவன் மனசுல இருக்க ஆசை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறான். திரும்ப ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஃபர்ஸ்ட் நைட் முடியுது. இதோட எபிசோட் 13 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 14 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.